சுதாவும் மதுவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பயங்கரமா காப்பி அடிப்பாங்க. சுதா ஏதாவது வாங்கினான்னா மது அதை விட ரெண்டு மடங்கு பொருளை வாங்கிட்டு வருவா. அதே மாதிரி மது ஏதாவது வாங்கினான்னா சுதா அதே மாதிரி ஒரு பொருளை வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துருவா. ரெண்டு பேரும் இதே மாதிரி போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்டியை பார்த்து வீட்டுல இருந்த எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு மார்க்கெட் போகணும், வெயில் காலம் வந்துருச்சு, அதுக்கான டிரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கணும், கொஞ்சம் பணம் கொடுங்க. நேத்து தானே என்கிட்ட ஷாப்பிங்காக பணம் வாங்கியிருந்த, அதெல்லாம் என்னாச்சு? அதை வச்சு நான் டபுள் பெட் ஸ்ப்ரெட் வாங்கிட்டேங்க. வெயில் காலம் இல்லைங்க, அதனாலதான் மெலிசான பெட்ஷீட் வாங்கியிருக்கேன். சும்மா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, பணத்தை கொடுங்க, நான் மார்க்கெட் போகணும். சரி, இந்தா 5000 தானா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு தெரியுமா? குறைஞ்சது 10000 ஆச்சு வேணும், அப்பதான் டிரெஸ் வாங்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீ தேவையில்லாம செலவு பண்ற, நீ இந்த 5000 வச்சுக்க, இதுல உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்க. சுதா பணத்தை வாங்கிட்டு போயிட்டா. மது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா. அவ ஸ்ட்ரைட்டா விஜய் கிட்ட போனா. இங்க பாருங்க, எனக்கு 10000 வேணும், நான் சம்மர்க்கான டிரெஸஸ் எல்லாம் வாங்கணும். 10000? நேத்து தானே நீ என்கிட்ட 5000 வாங்கிட்டு போன. வீட்டுல போட்டுக்க துணி இல்லைன்னு சொல்லியிருந்த, அதெல்லாம் என்னாச்சு? அந்த பணம் எங்க விட்டா? நீங்க ரொம்பதான் கேள்வி கேக்குறீங்க. அதை வச்சு நான் பெட்ஷீட் வாங்கிட்டேன். அஜய் எதுவுமே கேக்கறது இல்ல, அவர் பொண்டாட்டி எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாரு. ஒவ்வொன்றுக்கும் நீங்க கேள்வி கேக்குறீங்க, பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி, இந்த புடி என்கிட்ட 5000 இருக்கு. சுதாவும் மதுவும் இப்படிதான் பண்ணிட்டே இருந்தாங்க. சுதா பெட்ஷீட் வாங்கினா மதுவும் அதே மாதிரி வாங்கிடுவா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து காப்பி அடிச்சுட்டே இருந்தாங்க. இது அவங்களால மறைக்கவே முடியல. அட சுதாமா, நீ எங்க போற? ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் சமைக்கலையா? அம்மா, நான் மதிய சாப்பாடு சமைச்சிட்டேன். ராத்திரி செய்ய வேண்டியது மதுவோட வேலை. நான் இப்ப மார்க்கெட் போனும், எனக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அக்கா, நானும் மார்க்கெட் தான் போறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். மதியானம் சாப்பாட்டுக்கு நீங்க வெறும் சாதம் மட்டும்தான் வச்சிருக்கீங்க. ஆனா நான் காலையிலே குழம்பெல்லாம் வச்சிட்டேன். சாயங்காலம் நீங்களே சமைச்சிடுங்க, நாளைக்கு மார்க்கெட் போய்க்கலாம். இன்னைக்கு நான் போகணும். ஏன் நீ நாளைக்கு போயேன், நான் இன்னைக்கு போகணும்? சுதாவும் மதுவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் சமாதானம் ஆகவே இல்ல. அட, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க, நானே சமைச்சுக்கிறேன். தேவையில்லாம சண்டை போடுறீங்க. சுதாவும் மதுவும் மார்க்கெட் போயிட்டாங்க. மார்க்கெட்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரே கடைக்கு தான் போனாங்க. சுதாவோட பையன் லக்ஷைக்காக டிரெஸ் வாங்கினா, மது அவளோட பையன் சுமித்காக டிரெஸ் வாங்கினா. அண்ணா, இந்த ரெட் டிஷர்ட் நான் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அக்கா, நீங்க போய் சொல்றீங்க, அத நான் தான் செலக்ட் பண்ணேன். அண்ணா, அந்த டிஷர்ட் எனக்கு கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் இது யாருக்கு வேணும்னு டிசைட் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிறது ஒரே ஒரு டிஷர்ட் தான், வேற கலர்ல வேணும்னா இங்க கிடைக்கும். சரி, ஒண்ணு பண்ணுங்கண்ணே, இந்த ரெட் டிஷர்ட்ட எனக்கு கொடுத்துருங்க, வேற கலர் அந்த பொண்ணுக்கு காட்டுங்க. நான் இதுக்கு வேற கலர் எடுக்கணும்? நீங்க வாங்கிக்கோங்க. அண்ணா, அந்த டிஷர்ட் எனக்கு கொடுங்க. சுதாவும் மதுவும் கடையிலேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் கடையில எதுவுமே வாங்காம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. நிம்மதியா டிரெஸ் வாங்கலான்னு வெளியே போனேன். நான் போற கடைக்கு தான் நீயும் வரணுமா? எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி காப்பி அடிக்கிற. நான் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறனா, இல்ல நீங்க என்ன பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா? நான் ரொம்ப நாளா அந்த கடையில டிரெஸ் எல்லாம் வாங்குறேன், நீங்க தான் அப்ப அந்த கடைக்கு வந்திருக்கீங்க. அம்மா, தாகம் எடுக்குது, தண்ணி குடுங்க. அட, மது சுமித் பையன் தண்ணி கேக்குறான் பாரு, முத தண்ணிய குடுங்க, அப்புறம் சண்டை போடுங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்பதான் சண்டை போட்டு நிறுத்துவீங்களோ, அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சுதாவும் மதுவும் இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. அஜய் விஜயோட கடையில ரொம்ப நெருப்பு பிடிச்சிருச்சு. எதையோ காப்பாத்த முடியல, எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. கடங்காரங்களா பணம் கேட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அஜய்க்கும் விஜய்க்கும் என்ன பண்றதுனே தெரியல, பணத்தை எப்படி கொடுக்கறதுனே தெரியாம இருந்தாங்க. அப்ப சுதாவும் மதுவும் வீட்டுக்காரருக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. மது, என்கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாம் சேர்த்தா ஒரு 600000 வரை இருக்கும். அக்கா, என்கிட்டயும் 600000 தாக்கா இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறனால பணமும் நம்ம கிட்ட ஒரே மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பணம் நம்ம வீட்டை காப்பாத்த உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா, நம்ம ஒத்துமையா இருந்து இந்த வீட்டை காப்பாத்தணும்க்கா. ஆமா மது, நீ சொல்றது சரிதான். இந்த பணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அஜய் விஜய் கிட்ட ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்தாங்க. இவ்ளோ பணம் நகையா? உங்க ரெண்டு பேருக்கு இது எங்க கிடைச்சது? இது எங்க ரெண்டு பேர்த்தோட பணம் தான். நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் பணம் சேர்த்தோம், அதனால ஒன்னாவே கொடுத்துட்டோம். உங்களுக்கு இப்ப பணம் தேவையா இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணிக்கங்க. என் மருமக ரெண்டு பேரும் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறவங்க மாதிரி தெரியல.
சுதா அண்ணி, உங்களாலையும் மதுவாலையும் எங்க வேலை ஈஸியா முடிஞ்சது. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ மது. சுதாவும் மதுவும் இப்படி குடும்பத்துக்காக ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்றப்ப உண்மையிலே உங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போடுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல. அந்த பணத்தை வச்சு அஜய் விஜயும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க. அஜய் விஜயும் திரும்ப கடையை சரி பண்ணி ஒரு கடை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப சுதாவும் மதுவும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து காப்பி அடிச்சுக்காம போட்டி போடாம ஒன்னா ஒத்துமையா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீதி, நீதி, பிரீதி எங்க இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். இதோ வந்துட்டோம்மா. வந்தனா இப்படி கூப்பிட்டதுமே அவளோட மூணு பொண்ணுங்களும் ரீதி, நீதி அப்புறம் பிரீத்தி அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. பிரீத்தி எப்பவுமே நடுவில் நடந்துட்டு இருப்பா. அப்புறம் அவளை பிடிச்சிக்கிட்டு நீதியும் பிரீத்தியும் நடந்துட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா பிரீத்தி அப்புறம் நீதியால பார்க்க முடியாது, அப்புறம் ரீதியால சரியா நடக்க முடியாது. அதனால அவங்க ஊன்றுகோல் பிடிச்சிருக்கிற ரீதியை பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க. ரொம்ப தூரம் போக வேண்டான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எங்க கூட ரீதி அக்கா தான் இருக்காங்கல்ல. அட, எவ்வளோ நாளுன்னு மூணு பேரும் சேர்ந்துருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு தனியாக போயிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நாங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் எப்போவுமே ரீதி அக்காவோட தோல் பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டுருப்போம். வந்தனாக்கு பையன் யாருமே இல்லை, மூணு பொண்ணுங்க தான், அதுவும் மாற்றுத்திறனாளிகள். அதனால் ரொம்பவே சோகமாக இருப்பாங்க. வந்தனாவோட கணவர் ஒரு சின்ன விவசாயி, ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள், ரீதி எங்கே இருக்க? நான் ரோட்டி செஞ்சிட்ருக்கேம்மா. நாள் முழுக்க நீ தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப, உன்னோட தங்கைகளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு. அம்மா, நான் இருக்கேன்ல, அப்புறம் அவங்களால எப்படி பண்ண முடியும்? அது இல்லை ரீதி, நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க? எப்படியாவது சமாளிச்சு தானமா செய்யணும். வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கறதுக்கு நாம பணக்காரங்களும் கிடையாது. ஆனா அம்மா, அவங்களால எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? அவங்களால பார்க்க முடியாது. எது சக்கரை எது உப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எது முள்ளங்கி எது கேரட்டுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கம்மா. நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கிறேன். ரீதி சொன்னதை கேட்டு வந்தனாக்கு கண்ணீர் வந்துருச்சு. இத பிரீத்தியும் நீதியும் கேட்டுட்டாங்க, அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம், அம்மா அப்பா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நாங்க மூணு பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். இல்லனா எங்களோட கல்யாணத்தை ஒரே வீட்டு பசங்களோட பண்ணுங்க. எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். அவங்களுக்கு காசு பணம் கூட இருக்க தேவையில்லை. எங்களை பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க போதும். ஏன்னா எங்க மூணு பேரால பிரிஞ்சிருக்க முடியாது. இந்த விஷயம் அவளோட அம்மா அப்பாவோட மனசுல பதிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஷாம் ஓடிக்கிட்டே வந்து, உனக்கு தெரியுமா ஒரு நல்ல செய்தி? என்னதுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கிஷன்பூர் இருக்குல்ல, அங்க கிஷன்லால் ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்கு மூணு பசங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்க பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க. இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அவங்க மூணு பேருக்கும் நம்ம பொண்ணுங்களை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம சம்பந்தத்தை ஒத்துப்பாங்களாங்க? அதத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது கடவுளோட லீலன்னு நம்ம சொல்லலாம். அவங்க மூணு பேருமே மனச பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்கள். அதுக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அப்படியா? அப்போ உடனே அவங்க கிட்ட பேசுங்க. அடுத்த நாளே ஷாம் கிஷோரி லாலோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசினாரு. கிஷோரி லாலும் சரின்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சாச்சு. அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நிறுத்துங்க, இன்னும் நேரம் வரல. ஷாம், உங்களை கொஞ்சம் வரதட்சணை பத்தி நாம பேசலாமா? வரதட்சணை பத்தி நாம பேசவே இல்லையே. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கல்ல. அட, இதை எல்லாத்தையும் எங்களுக்காக நாங்க கேட்கவே இல்லை. நீங்க மூணு பொண்ணுங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு எங்கேயாச்சும் ஊரை சுத்தி பார்க்க போவாங்க. எல்லா பக்கமும் ஆட்டோ பஸ்ன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு காரை கொடுக்கணும்னா அதுல நாலு பேருமே போகணும், அவ்வளோ போதும். வேற ஒன்றும் நாங்க கேட்கவே இல்லை. அந்த மாதிரி காரு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே, நான் ஏழை, அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேன்? அட, நான் இப்பவே கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை. இப்போ நாங்கள் உங்கள் பொண்ணுங்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு மாதம் நீங்கள் டைமை எடுத்துக்கோங்க. அப்போ காரை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா நான் உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன், சரியா? அட கிஷோர், என்னடா பேசிக்கிட்டே இருக்க? உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் பேசிக்கிட்டே இருக்கியா? தலைவரை நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னா நொண்டி அப்புறம் குருடிய நீங்களே கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன்டா, ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பையன்,
மூணு பேர் பசங்க இருந்திருந்தாங்கன்னா ஓ முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம உன்னை செருப்புலயே அடிச்சு இந்த இடத்துல இருந்து வெளியே வீசிருப்பேன். செருப்புல ஓ நாங்க போறோம். நீங்க வேணா குருடி நொண்டிக்கு நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி வைங்க. வரதட்சணை வாங்காம யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பாக்குறேன், பார்த்துட்டே இருப்பேன். விமல் இங்க வாப்பா. ஷாமனா சொல்லுங்க, உங்க பொண்ணுங்கள்ல யார என் மகனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சொல்லுங்க. தலைவரே, உங்களோட இந்த நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா எங்களால பிரிஞ்சிருக்கவே முடியாது. அவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க, அதனால ஒரே வீட்டுலதான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் நடக்குமா? இந்த பேராசப்பட்ட கிஷோர்லாலுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கும். ஷாமனா எனக்கு ஒரே ஒரு பையன்தான். உங்களுக்கு விசித்திரமா தோணும், ஆனா கொஞ்சம் நீங்க யோசிங்க. நான் வார்த்தைய கொடுத்துட்டேன். உங்க மூணு பொண்ணுங்களை என் மக விமலுக்காக நான் கேட்டுட்டே இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போதான் நீதியும் பிரீத்தியும் ரீதியோட தோளை பிடிச்சுக்கிட்டு ஊர் தலைவரோட கால்களை வணங்கினாங்க. அப்புறம் அதே மண்டபத்துல அவங்க மூணு பேரும் பிரியாம ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி மூணு பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த பையன் மூணு அக்கா தங்கச்சிகளுக்கும் ஒரே கணவனா இருந்தான். அப்புறம் கிஷோரிலால் தன்னோட மூணு பையங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாரு. Thanks for watching.